அம்மா ஸ்டைல் கருவேப்பிலை ப்ரான் ரோஸ்ட் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. ஒரு ட்ரை பேன்ல ஒரு கப் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிரன்ச்சி ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதை ஒரு பிளேட்ல மாத்தி இந்த மாதிரி கையிலேயே கருவேப்பிலையை நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க எப்படி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 180 கிராம் வெங்காயமும் 100 கிராம் தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 50 ml எண்ணெய் சேர்த்துட்டு 3 ஏலக்காய் 3 கிராம்பு ஒரு துண்டு சுருள் பட்டையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 500 கிராம் ப்ரானை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திருப்பி மூடி ஒரு 5 to maximum 7 minutes வரைக்கும் வெந்தா போதும். ஸ்டேஜ்ல நம்ம கிரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையே சேர்த்துடலாம். மோஸ்ட்லி எல்லாரும் பச்சை கருவேப்பிலையை அரைச்சு தான் சேர்ப்பீங்க. அந்த ஸ்டைல்ல பண்ணும்போது டேஸ்டா இருக்கும், பட் ஒரு தொக்கு மாதிரி தான் இருக்கும். அந்த கருவேப்பிலைக்கான அந்த ஸ்மெல் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் நமக்கு மிஸ் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூளை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல நல்லா பரட்டி விட்டீங்க அப்படின்னா அசத்தலான கருவேப்பிலை ப்ரான் ரோஸ்ட் ரெடி. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபியை ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு யாராவது இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள மறக்காம டாக் பண்ணிருங்க.